நான் வந்து ஹைஸ்கூல்ல படிக்கும் போது, பிரைமரி ஸ்கூல்ல படிக்கும் போது, அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது, பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது, எனக்கு ஒரு எண்ணம், நான் வந்து ஒரு பெரிய விமானியாக வேண்டும், ஏர்கிராப்டின் பைலட் ஆக வேண்டும் என்ற பெரிய எண்ணங்களுடன் வாழ்ந்தேன். அப்புறம் பிரைமரி ஸ்கூல் படித்தேன், ராமேஸ்வரத்தில் வந்து பஞ்சாயத்து ஸ்கூல், அது எட்டாம் கிளாஸ் வரைக்கும். அங்கே எனக்கு ஒரு பெரிய டீச்சர் இருந்தார், அந்த டீச்சர் பேர் சிவசுப்பிரமணிய ஐயர். அஞ்சாம் கிளாஸ் டீச்சர் அந்த சிவசுப்பிரமணிய ஐயர் வந்து ஒரு நாள் எனக்கு எப்படி பறவைகள் பறக்கும் என்பதை பற்றி கிளாஸ் எடுத்தார். ஒரு பிளாக் போர்டில் போய் கரும்பலைகளை போய் ஒரு பறவைகளை போட்டு ஸ்கெட்சை போட்டு ஒரு ரெக்கையை போட்டு ஒரு டெய்லை போட்டு எப்படி பறக்கும் அப்படின்னு எங்களுக்கு தமிழில் சொல்லி கொடுத்தார். 40 பேருக்கு கிளாஸில் அப்படி சொல்லி கொடுக்கும்போது சொல்லி முடித்த உடனே 40 நிமிஷம் எடுத்தார் டீச்சர். அப்புறம் கேட்டார், உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சு வச்சா எப்படி பறவை பறக்கணும் அப்படின்னு கேட்டார். நான் முதல்ல எழுப்பி கிளாஸில், சார் எனக்கு ஒன்றுமே புரியலை சார், நீங்கள் டீச் பண்ணது சொல்லுங்களா, நீங்கள்லாம் டீச்சருக்கு புரியலண்டா புரியலன்னு சொல்லுவீங்களா, நீங்கள் சொல்லுங்களா, நிஜமா அடிக்க மாட்டாரா டீச்சரு? நான் சொன்னேன், சார் எனக்கு புரியல சார், நீங்கள் என்ன படிச்சீங்க? அப்புறம் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர், காந்தியவாதி. அப்போ எந்த வருஷம் தெரியுமா? 1941 வருஷம், இந்த காலத்தில். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த கிளாஸில் எத்தனை பேருக்கு புரிஞ்சு அப்படின்னு கேட்டேன். உடனே புரிந்தவர்களெல்லாம் கையை காமிங்க அப்படின்னு. 10 பேருக்கு அமைச்சாங்க, என்ன 40 பேர், 30 பேருக்கு புரியலை. அப்போ எங்கள் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர், ஒரு மகாத்மா மாதிரி காந்தியவாதி. அவர் சொன்னார், நான் டீச் பண்ணுறது வந்து சரியில்லை போல இருக்கு பசங்களா, நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து உங்கள் கடற்கரை விட்டு போனேன். ராமேஸ்வரம் ஒரு ஐலண்டு, அப்போது எங்களை கொண்டு போனார், கடற்கரை கொண்டு போனார். கொண்டு போனால் அங்கே ஈவினிங் 4:30 மணி, எங்கே பார்த்தாலும் கடற்பறவைகள் 10, 20, 30 பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு காமிச்சார், எங்கே பாரு இந்த பறவைகள் பறக்குது, 10 பறவைகள் இறக்கைகளை வந்து அப்படி என்ன அப்படி இசை இறக்கைகள் போது அடிக்குது, இறக்கையில் மேலும் கீழும் போடும்போது லிஃப்ட் வருது, அந்த சக்தி லிஃப்ட் சக்தி அந்த பறவை பறக்கிறது, அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதா டெய்லை சேஞ்ச் பண்ணும், அதை காமிச்சேன். அது உயிர் என்ன, அதுக்கு வந்து எது மோட்டரு எது என்ஜின், லைட்ஸ் லைஃப் பவர், அதாவது அந்த லைஃப் இட் செல்ஃப் இது பவர் ஆகும், இது பறவைக்கு பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் காலையில் சொல்லி கொடுத்தாரு தியரி, ஈவினிங்கில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சுட்டார். எனக்கு ஒரு அந்த ரெண்டு அந்த அதே ஒரு நாளில் எப்படி பறவை பறக்கும், என்ன எந்த விதமாக பறக்கும், அந்த என்ன கருவிகள் அது யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சு. ஆனால் ஒரு முக்கிய காரியம், அந்த அன்றைக்கு தான் நான் வந்து நினச்சேன், என் கல்வி நான் என்ன பண்ணாலும் இது பறக்கவே பறக்கும், எது பறக்குமோ பறக்கும் விஞ்ஞானத்தை பற்றி, பறக்குன்ற ஃப்ளைட் சயின்ஸ், பறக்கும் விஞ்ஞானத்தை பற்றி, என்ஜினியரிங்கை பற்றி நான் படிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எங்கள் சிவசுப்பிரமணிய ஐயர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது மூலம் எனக்கு ஒரு திட்டம் வந்துச்சு. 1941 அப்படி வந்துச்சு. அப்புறம் ஹைஸ்கூல் படித்தேன், அப்புறம் காலேஜ் போனேன், செயின்ட் ஜோசப் காலேஜ். அங்கே வந்து ஃபிசிக்ஸ் படித்தேன், அங்கேருந்து ஃபிசிக்ஸ் படித்தேன், ஜோஸ் காலேஜில் இருந்து MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் ஏரோநாட்டிக்ஸ் படித்தேன். ஏரோநாட்டிக்ஸ், ஏர்க்ராஃப்ட், அவுட் டிசைன், ஏர்க்ராஃப்டை எப்படி எப்படி செய்கிறது, எப்படி பறக்க விடுறது அப்படின்ற உள்ள இன்ஜினியரிங்லாம் படித்தேன். அப்புறம் 1957 ஒரு இன்டர்வியூக்காக டேராடூன் வந்தேன், அதாவது பைலட் ஆஃபீஸர், பிகம் அ பைலட் ஆஃபீஸர். நான் இன்ஜினியர் இல்லையா, அதுக்கு வந்து நான் எலிஜிபிள் இப்போ பைலட் ஆஃபீஸர். ஒரு இன்டர்வியூ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ, அதுக்காக இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிராண்ட் எக்ஸ்பிரஸை பிடிச்சி டெல்லிக்கு போய், இல்லை மெட்ராஸ் போட் மெயிலில் போய், மெட்ராஸ்லேருந்து கிராண்ட் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி, கிராண்ட் எக்ஸ்பிரஸ்லேருந்து குயின், ஹிமாலயன் குயின் என்ற ட்ரெயினில் பிடிச்சி டேராடூன் என்ற ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு 4 நாளைக்கு போய் சேர்ந்தது.
டேராடு. அப்போ அங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு அங்கே தான் இருக்கு. நாலு நாள் செலெக்ஷன் போர்டு பண்ணாங்க, டே அண்ட் நைட்டு செலெக்ஷன் போர்டு. ஸ்போர்ட்ஸு, டிபேட்டு, டிஸ்கஷன், இன்டர்வியூ, ஓடுறது ஆடுறது எல்லாம் பண்ணணும் நாலு நாள். அப்புறம் அவங்க வந்து எட்டு பேர் வேணும், எட்டு பைலட் ஆஃபீஸர் வேணும். தே கால்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ், 250 இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. நான் ஒரு ஆள் அதில் வேணும். அதெல்லாம் படிச்சுட்டு நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா 8 போஸ்ட்டுக்கு 9 பேர் செலக்ட் பண்ணாங்க. 9வது எட்டு பேருக்கு 8 போஸ்ட்டு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணேன். யாராவது மெடிக்கல் டிஸ்குவாலிஃபை பண்ணால் எனக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு. அன்றைக்கு பார்த்து எல்லாருக்கும் மெடிக்கல் லக்கி ஸோ எனக்கு கிடைக்கல. ஏன்னா பைலட் ஆஃபீஸில் கிடைக்கல. ஏன்னா நீ முத முத இன்ட்ரிக்கு போயிருக்க இல்லையா, இன்ட்ரிக்கு போயிருக்க ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு முத முத போகிறேன். அப்போ வந்து கிடைக்காமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, அப்படியா எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு துக்கமான நிலை. என்னடா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், அங்கே போன இடத்துல கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நல்ல மனதோடு இல்லை. இப்போ என்ன ஒரு துக்கமான நிலைமை. அப்போது அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சேன். எங்கேருந்தே டேராடூர்லேருந்து பஸ் பிடிச்சேன். டேராடூர்லேருந்து டெல்லிக்கு வரணும். டெல்லிக்கு வந்தால் தானே அப்புறம் மெட்ராஸ் வரணும். மெட்ராஸ் வந்து அப்புறம் ராமேஸ்வரம் வரணும். ஸோ அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி டேராடூர்லேருந்து புறப்பட்டேன். புறப்பட்டால் ஒரு ஊர் வருது, அதுக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஷிகேஷ் தெரியுமா, ஹிமாலயன் அடிவாரத்தில் இருக்கு. இந்த ரிஷிகேஷ்ன்ற ஊருக்கு வந்த உடனே பார்க்குறேன் கேஞ்சஸ், கங்கை நீர், ஒரு புனிதமான நீர், எங்கே பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியர். அப்போ ஓடுது அது, நவம்பர் மாதம் அது, அது வந்து இது இதாகிடுச்சு, வின்டர் ஆரம்பமாயிடுச்சு, குளிர் ஆரம்பமாயிடுச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அந்த குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அங்கே போய் அந்த அந்த கங்கையில் வந்து ரிஷிகேஷ் வந்து குளித்தேன். மார்னிங் 6:30 குளித்தேன். குளிச்சுட்டு அப்புறம் அப்படி மேலே அப்படி பார்த்தேன், அங்கே ஒரு ஹில் இருக்கு, ஒரு ஹில்லு, எனக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு மலையடிவாரம். அந்த மலையடிவாரம் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு நடந்து அங்கே போனால் அங்கே வந்து ஆசிரமம், சுவாமி சிவானந்தா ஆசிரமம் அப்படின்னு போட்டு, சுவாமி சிவானந்தா ஆசிரமம் நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். கீதையை பத்தி அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, ஒரு லெக்சர், கீதையை பத்தி லெக்சர் கொடுத்துருக்காரு. நான் வந்து லேட்டா பண்ணதுனால நான் கடைசியில் இருந்தேன், கடைசியில் தோத்தி பேசிட்டு கூட இருந்தேன். அப்போ அவர் வந்து கீதாபிஷேகம் நடக்கும்போது ரெண்டு பேர் ஒவ்வொரு நாளும் அவர் கீதாபிஷேகம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரை கூப்பிடுவார். அவர் வந்து கலந்து உரையாடலுக்கு ரெண்டு பேர் கூப்பிடுவார். அது ரெண்டு பேரை கூப்பிட்டார், ஒரு வெள்ளக்காரன், ஒரு வெள்ளக்காரன், அப்புறம் நான் என்ன ரெண்டு பேரை வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டார். நாங்கள் ரெண்டு பேரும் போகலாம். அவர் முடித்தார் முதல்ல, அப்புறம் நான் அவரை வந்து சுவாமி சிவானந்தில் போய் பார்த்தேன். அவர் ரூம், அவர் ரூமில் போனார். 1958 நவம்பர் 26 போய் பார்த்தவர். அப்போது என்னை உட்கார சொன்னார், அவர் ரூமில் இருந்தார், உட்கார சொன்னார், உட்கார சொன்னார், அப்படி அப்படி உட்கார்ந்துருந்தார், ஜம்முண்டு உட்கார்ந்தார், ராஜா மாதிரி இருந்தார். கடவுள், கடவுளுடைய உள்ளம் அவர், அவர் அவர் முகத்தில் தேஜஸ் உண்டு, உட்கார்ந்துட்டார். சொன்னார், என்னை கேட்டார், உன் பேர் என்ன கேட்டார். அவர் நான் வந்து என் பேர் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ வந்து ஏன் கவலைப்பட்டு, ஏன் கவலைப்படுகிறார், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் சுவாமி நான் பைலட்டாக பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியலை, வேலை கிடை அந்த வேலை எனக்கு கிட்டலை, அதனால தான் கொஞ்சம். அவர் அவர் பெரிய பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணார், கீதையை ஓப்பன் பண்ணார், பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார். பகவத்கீதை தெரியுமா, பார்த்துக்கீங்களா, பகவத்கீதையை ஓப்பன் பண்ணி, ஓப்பன் பண்ணி 11th chapter 11th chapter 11th chapter ஓப்பன் பண்ணி, அவ்வளோ பெரிய சுவாமிகள், குரு,
அதை ஓப்பன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அண்ட் அது வந்து விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனா அவங்கிறதுக்கு எப்போதும் சந்தேகம், ஏன்னா வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார் லார்ட் கிருஷ்ணா. அந்த உருவத்துல காமிச்சுட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். வள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றாருடா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சின்னா இடும்பைக்கு இடும்பை கொடு, இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டராக இருக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ். அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக, என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை அறவுரை என் அப்புறம் சுவாமி சிவானந்தா கிடைத்ததுனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்துகொள்கிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள், எப்பொழுதுமே இடுக்கன் வரும்போது பயப்படக்கூடாது, இடும்பை துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், நீங்கள் எல்லோரும் வாழ்வில்.